அதுக்கு வந்து வலிமைக்கு தான் தலை தான் ஃபேனு, நான் தலை ஃபேன். ஆனாலும் வலிமை தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிற படமாக இருக்குது. அண்ணாத்தையாவது நடுவில் ரஜினி நிறைய பண்ணிட்டுறாரு, அதனால் நெக்ஸ்ட் லெவல் வைக்கலாம். மூணாவது மாநாடு. ஸோ அப்படி தான் நான் கேட்டேன். அதெல்லாம் சொல்லவே வேணாம், நான் அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. பை. சிம்பு படம் நல்லாயிருக்கும். ஐயோ அவர் படம் எப்போவுமே கதை நல்லாயிருக்கும், அவரோட ஸ்டைல் அதை விட சூப்பராக இருக்கும். அவரை ரொம்ப பிடிக்கும், சூப்பர். அதுதான் செம்ம வெயிட் போட்டிருந்த விட இப்போ குறைச்சிருக்காருங்க பாருங்க, அதுதான் வேற லெவலில் இருக்காரு. மாநாடு வந்தால் நாளைக்கே வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அவரோட படம் வேற லெவல். மங்காத்தாலாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவரோட படம் வேற லெவலில் இருக்கும். ஐயோ ஐயோ வாய்ப்பே இல்லை. ஒரு லவ் பிரேக்கப்புக்கு நல்ல ஒரு சொல்யூஷன்னா அது யுவன் சங்கரோட சாரோட பாட்டு தான். செம்மையாக இருக்கு சார், வேற லெவலில் இருக்கு சார். எதிர்பார்க்குறானா? நிஜமா சொல்றீங்க, ரஜினி கூட சிம்புவா? ஐயோ செம்மையா இருக்கு போகுது, செமையா இருக்கும். ஆனா சிம்பு சார் வந்து முன்னாடி குண்டா இருக்கும் போது நல்லா தான் இருந்தாங்க. ஸோ இப்போ லீனா ஆனதுக்கு அப்புறமும் அழகா தான் இருக்காங்க. பட் ரெண்டு பேருக்கும் செமையா இருக்கும் போது எப்ப அந்த ரிலீஸ் ஆக போகுது? ஓ அப்படியா, வேற ஓ ஆமாவா, வந்தால் சூப்பராக தான் இருக்கும், பரவாயில்லண்ணா. ஐயோ நீங்கள் சொன்னானே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. திரும்ப சிம்பு ரஜினி சம்மண்ணா செம்மையாக இருக்கும் போது அதை நாங்கள் ஆனால் இது எப்போ வர போகுதுன்னு நீங்கள் இப்போ சொன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்போ நான் பார்க்க போகிறேன்னு, அதுவும் சிம்பு சேரும் ரஜினி செம்மையாக இருக்கும் போது. சிம்பு படம்னாலே எதிர்பார்ப்பேன், ஏன்னா இப்போ அவர் ரொம்ப ஃபிட் ஆகிட்டு ரொம்ப இதுவாக வந்துட்டு இருக்காரு. அதுவும் வெங்கட் பிரபுவோட படம் வேறு, எதிர்பார்ப்பு இருக்குதான். ஏன்னா அது ட்ரெய்லர் பார்க்கும்போது டைம் போகிறது அப்படிலாம் வந்துச்சு. சயின்டிஃபிக்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன், கமர்ஷியல் மூவியாகவும் இருக்கும்னு எதிர்பார்க்கு. செம்மையாக இருக்கார் ஆக்சுவலி, வல்லவனில் பார்த்த மாதிரி இப்போது செம்மையாக இருக்கார். நடுவில் கொஞ்சம் அவரோட ப்ராஜெக்ட்ஸ் அவ்வளோவா வரலனாலும் இப்போது நல்லா இப்போ பண்ணிகிட்டே இருக்காரு தொடர்ந்து மூவிஸ்னு. ஹாப்பியாக இருக்குது ஒரு சைடில், இருக்கணும். ஏன்னா இப்போ ஈஸ்வரன் அவ்வளோவா பேசப்படலை, ஆனால் இது இருந்தால் தான் அவருக்கு இன்னும் நல்லா ஒரு மூவிஸ்லாம் இன்னும் நல்லா அவர் பண்ண முடியும். அவர் எப்படி சொல்கிறது, அவர் வந்து நார்மல் இப்போ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மூவிஸை விட நார்மலாக அவர் அவர் பேசுகிறது ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப ஜாலியாக இருப்பார், அதனால பிடிக்கும். அப்புறம் மல்டி டேலண்டட் கூட. ஆமாம், அவர் வந்து நிறைய சிங் பண்ணுறாரு, கொரியோகிராஃப் பண்ணுறாரு, மியூசிக் டைரக்ட் பண்ணுறாரு, நிறைய அவர் நிறைய இருக்கிறதுனால பிடிக்கும். ப்ளஸ் வந்து அவரோட பழைய படங்கள்லாம் கூட அவ்வளோ ஹிட் கொடுத்தவர், இப்போ திடீர்னு அவருக்கு ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபேன்ஸாக ஒரு கஷ்டம் இருக்கும்ல, அதனால் பிடிச்சிருக்கு. ரொம்ப எதிர்பார்க்குறோம் சரி. ஏன்னா இது வந்து சிம்புவுடைய கம்பேக்கில் லாஸ்ட்டு இப்போ ஒரு மூவி வந்த ஈஸ்வர், அது ஓகே ஓகே அவ்வளோதான். பட் இப்போ இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நல்லா வரணும்ன்ட்டு. அது மங்காத்தா எக்ஸலண்ட்டு, அதே மாதிரி ஏதாவது ஒரு இது கண்டிப்பாக அவருடைய டச் இருக்கும்னு தோணுது, அதனால் இந்த படம் இன்னுமே எக்ஸ்பெக்டேஷன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காரு இப்போ பார்க்கும்போது. அதாவது கொஞ்சம் நடுவில் அவர் கொஞ்சம் ஃபிட்னஸ் இல்லாமல் இருந்து இப்போ பார்க்கும்போது திரும்பியும் பழைய ஸ்டேஜுக்கு இருக்கிற மாதிரி இருக்கார், ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே மெயின்டைன் பண்ணும், இல்லை இப்படி மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அண்டு நடுவில் கொஞ்ச நாள் விட்டதை வந்து அவர் எனக்கு என்னவோ அது லேகிங்காகவே தோணுது. இது நடிச்சிருக்கலாம், நடிச்சிருந்தாருன்னா இந்நேரம் இன்னுமே கொஞ்சம் ஹையாக வந்திருப்பார். சூப்பர், கேட்கவே வேண்டாம். ஸோ நல்லா நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கு. ஏன்னா இதோடைய என்ன சொல்கிறது, டோட்டல் டீம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நல்லா வரும்னு நினைக்கிறோம். பட் எனக்கு வந்து ரஜினின்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அண்ணாத்தன்னும் போது அதுக்கு அடுத்த லெவலில் தான் மாநாடு வைப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப நாள் கழித்து இப்போது எல்லாருக்குமே ஃபிலிம் வெளில வருது. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் தான் வரலாம் இருந்துகிட்ருக்கோம். ஸோ என்ன அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரில. கண்டிப்பாக அவரோட லாங் பேக் இப்போ ஒரு ஃபீல்டுக்கு வந்திருக்க மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே இப்போது சினிமா அப்படின்றதுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே நல்லா தான் இருக்கும் அவங்களோடது. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். மாநாடுன்னு பேருக்கே அது ஏதோ ஒரு நம்ம எதுங்கோ என்ன சொல்கிறது, அரசியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். எப்போவுமே தரமாக தான் இருக்கும் அவரோடது. அதே மாதிரி இப்போ அப்படி தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். தெரில அது எப்படி இருக்குன்னு ஃபிலிமில் பார்த்தாதான் தெரியும் இப்போதைக்குன்னு சொல்லிட்டு. அவங்க நேரடியாக பார்த்து இது நல்லா தான் இருக்கும். அவர் கம்பேக்குன்னு சொன்ன மாதிரி இதுவும் அதே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்குன்னு ரெண்டுமே இவரும் லிட்டில் சூப்பர் ஸ்டார், அவர் சூப்பர் ஸ்டார். ஸோ அப்படின்ற காம்பினேஷன் வந்தாலும் தெரியும். படத்துக்கு வெயிட்டிங் தான் பண்ணுறேன். அப்போலேருந்து சிம்புனாலே ரொம்ப பிடிக்கும். அவர் நடித்த எல்லா படமும் பார்த்துருக்கேன். படம் பார்த்தாலே ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் அவர் நடித்தாலே. அதுதான் வெயிட் பண்ணுறான்னா. அது எப்போ வருது? தீபாவளிக்கு வருது. வந்து பார்த்துட வேண்டியதான். வேறு என்ன, சிம்பு ஏன் பிடிக்கும்? சிம்பு வந்து ஏன் பிடிக்கும்னா,
அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் யங்ஸ்டர்ஸ்லாம் அவர் தான் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதனா ஒன்றுனா தமிழுக்கு ஒன்றுனா குரல் கொடுக்குறாரு. தமிழுக்கு ஒரு பிரச்சனைனா உதவி விஷயம்னாலே எல்லாத்துலேயும் குரல் கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு வந்து குரல் கொடுப்பாப்புல ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து இப்போ மாநாடு போடுறாரு, வெங்கட் பிரபு டைரக்டர் பண்ணுறாரு. ஆமாம், அவர் எப்படி இருக்கு படம் ட்ரைலர் பார்த்தனால தான் இருந்துச்சு, ஒரு டைமிங்கு மாரி தெரியுது. ஆனால் அதை பாலிடிக்ஸ் யார் சொல்கிறாங்க, படம் பார்த்தா தான் சொல்ல முடியும் எப்படி இருக்கணும். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு ட்ரைலரு, பார்ப்போம். யுவன்னாலே சொல்ல வேணாம், அவர் எப்பவுமே தாருமா தான் வேற லெவல். யுவன் எந்த படத்துக்கு போட்டாலும் அந்த படம் ஹிட் ஆகிடும். மொக்க படமாக இருந்தாலும் அவர் மியூசிக் போட்டால் படம் ஹிட் ஆகிடும் பயங்கரமாக. அது வந்து கம்பேக் தான் எங்களுக்கு, ரசிகருக்காக பண்ண மாரி நாங்கள் நினைக்கிறோம். ரசிகருக்காக திரும்பி வருவோண்டான்னு சொன்ன மாரி வந்திருக்காரு. வேற என்ன ப்ரோ, அவ்வளோதான். ஆமாம், அண்ணாத்த படமா? அதெல்லாம் தெரியல ப்ரோ, எனக்கு படம் பார்ப்பேன் அவ்வளோதான். இல்லை அண்ணாத்த கூட ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? அண்ணாத்த நல்லா தான் இருக்கும், பேரே ஒரு மாதிரி ஸ்டைல் ஆகுது அண்ணாத்தன்ட்டு. அண்ணாத்த கூட மாநாடு ரிலீஸ் ஆனால் நல்லா ஓடும் நினைக்கிறீங்க? மாநாடா? அது என்ன ப்ரோ, ஃபேன்ஸ் இருக்காங்க, படம் நல்லா இல்லைனாலும் பார்ப்பாங்க, நல்லா இருந்தாலும் பார்ப்பாங்க. அவங்கவுங்க ஃபேன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு படமும் நல்லா ஓடும். ஆ, அவர் எப்போவுமே அவர் வந்து சொல்லவே வேணாம், பிஜிஎம்ல லவ் சாங்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாம். இப்போ இப்போ வந்துரு மெஹரு செய்யலான்னு ஒரு பாட்டு, அது நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. அண்ணாத்தைக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, ஏன்னா தர்பார் சரியா போல. அண்ணாத்தைக்கு இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, ஆனால் இது பெரிய கிளாஷாக தான் இருக்கும் நினைக்கிறேன். இப்போ எப்படி விஸ்வாசம் அண்ட் பேட்டை வந்ததோ அதே மாதிரி இப்போ கிளாஷ் இருக்கோ, கண்டிப்பாக இருக்கும். மூணுமே வந்தால் ரொம்ப பெரிய கிளாஷாக இருக்கும். இப்போ வந்து ஆக்சுவலி ஜில்லா அண்ட் வீரம் ஒன்றா வந்தது, அது பெருசாக இருந்தது. அப்புறமா விஸ்வாசம் அண்ட் பேட்டை வந்தது. அதே மாதிரி இப்போ இது பெரிய கிளாஷாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது வந்து மூணு கண்டிப்பாக மூணுமே தியேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக வசூல் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு, கண்டிப்பாக தெரியும். சொல்கிறீங்களா நீங்கள்?